அஜயும் விஜயும் ரோட்ல நடக்கிறாங்க. பெரிய காத்து இடி சத்தம்னு அந்த தெருவே பயங்கரமா இருக்கு. அவங்க நடந்து போறப்ப திடீர்னு ஒரு புதருக்குள்ள போயிட்டாங்க. அவங்க உள்ள போனதும் அந்த புதர் மூடிடுச்சு. ரெண்டு பேரும் எதுக்குள்ள போனாங்க வாங்க பாப்போம். அவங்க ரெண்டு பேரும் போன இடம் பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான சுரங்கப்பாதை. அந்த இடம் ஃபுல்லா மனுஷங்களோட எலும்பு கூடா இருந்துச்சு. கையும் காலுமா அதிகமா கிடந்துச்சு. அவங்க ரொம்ப பயந்து போனாங்க. அவங்க அந்த பாதைய கடக்க ஆரம்பிக்கிறப்ப இது என்ன பாதடா தெரியலடா வா போலாம் திடீர்னு அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அது என்ன சொல்லுச்சுனா இது ஒரு மர்மமான பாதை. இந்த பாதையில ஒரு ஆளு மட்டும் தான் போக முடியும். இரண்டாவது போறவங்களோட உயிர் போயிரும். அதனால யோசிச்சு முடிவெடுங்க. அப்போ விஜய் அஜய தன் தோள்ல ஏந்திக்கிட்டு இப்ப அந்த ஒத்தையடி பாதையில நடந்து தப்பிச்சு போறாங்க. அவங்க அந்த இடத்தை தப்பிச்சு வந்தாலும் அடுத்ததா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் காத்திருந்துச்சு. அது என்னன்னா அவங்கள நோக்கி ஒரு ரத்த ஆறு ஓடி வருது. அப்போ மறுபடியும் அந்த குரல் கேட்டுச்சு. என்ன பயமா இருக்கா? இது ஒரு ரத்த ஆறு, இதுல நீச்சல் அடிச்சுதான் போகணும். எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்ச அவங்க அந்த ரத்த ஆறுக்குள்ள இறங்கி நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்கள சாப்பிட ரெண்டு கொடூரமான பேய் அவங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா அஜய் கழுத்துல இருந்த சாமி டாலர்ல இருந்த சக்தி அந்த பேய்களை அழிச்சிருச்சு. வெளிய போற பாதை இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு, போ தப்பிச்சு போ. அவங்க எப்படியோ அந்த ரத்த ஆற கடந்து சேஃபான பாதைக்கு வந்தாங்க. ஆனா அதுவும் சேஃபான பாதை கிடையாது. அப்போதான் அவங்களுக்கு மறுபடியும் அந்த குரல் கேட்டுச்சு. வெளிய போற பாதை இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு, போ தப்பிச்சு போ. அந்த குரல் சொன்ன மாதிரியே தூரத்துல ஒரு படிக்கட்டுகள் தெரியுது. அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பாதையில பெரிய பள்ளம் இருந்துச்சு. அந்த பள்ளத்துக்குள்ள பார்த்தா நிறைய ஆவிங்களும் பேய்களும் இருக்கு. அந்த பள்ளத்தை ரெண்டு பேராலையுமே தாண்ட முடியல. அப்போ விஜய், நான் இந்த பாதையில படுக்கிறேன், நீ என் மேல ஏறி தாண்டி போ, அப்புறம் என்னைய காப்பாத்து சொல்லிட்டு விஜய் குழியில படுக்க அஜய் அவன் மேல ஏறி அந்த குழியில இருந்து தப்பிச்சுட்டான். ஆனா விஜய அந்த பள்ளத்துக்குள்ள இருந்த பிசாசுகள் உள்ள இழுத்துருச்சு. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடலான்னு போனா நிறைய ஜாம்பி பேய் அங்க வந்துச்சு. நாங்க பல வருஷமா இதுக்குள்ளதான் இருக்கோம், உன்னை விட்டுடுவோமா? நாங்க கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு, உன்னை விட்டுடுவோம். சரி கேளுங்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? நான் எப்படியாவது வெளிய போகணும். எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க? என்ன வேணும்னு கேட்டா வெளிய போகணும்னு சொல்ற. அப்ப உன் ஃப்ரெண்ட் வேண்டாமா? கூட வந்த ஃப்ரெண்ட பத்தி நினைக்கல. நீ இந்த பூமியில வாழவே கூடாது, எங்க கூட வந்துரு. எல்லா பேயும் சேர்ந்து அஜய கடிச்சு சாப்பிட்டுருச்சு. அப்போ விஜய் என்னானா, விஜய் காலையில கண்முழிச்சு எழுந்து பார்த்தா ஒரு பெரிய வீடு. நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒன்னு ஞாபகம் வருது. இந்த பயங்கரமான சுரங்கப்பாதை நல்லவங்களுக்கு மட்டும்தான் காசு கொடுக்கும், நல்ல வாழ்க்கைய கொடுக்கும். ஆனா கெட்ட எண்ணம் கொண்டவங்களை இதை அழிச்சிடும். நீங்க இந்த சுரங்கப்பாதைக்குள்ள போகணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஆஹா 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 ஆஹா.